எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் இன்றைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க. ஜனவரி மந்தில் 4 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 4 days நான் எப்படி என்னோடய எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கிறேன், என்னோடய சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கிண்ட்டு மாதிரி கூட இருக்கலாம். நான் வந்து எந்த மாதிரியெல்லாம் மணி சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த 4 days நான் 2 மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறேன். ஒன்று எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணது, இன்னொன்று வந்து டெய்லி வந்து மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டு. இந்த 2 மூலமாக தான் நான் சேவ் பண்ணேன். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன செலவுகள் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வெஜிடபிள் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நிறையா என்னோடய ஃபேமிலிக்கு வந்து 1/2 kg இருந்துச்சு அப்படின்னா போதுமானது. ஒரு 4 வெஜிடபிள் வந்து வாங்கியிருக்கு. நான் இதை எங்கே வாங்கினேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் வாங்கினேன். விலை அதிகமாக இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற ரீசனால் வாங்கினேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற டைம் வந்து அவங்களுக்கு இல்லை. ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கிறதுனால எங்கள் கூடயே கரெக்டாக அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை இப்போல்லாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஒரே ஒரு ரீசனுக்காக காசு அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவையான வெஜிடபிள்ஸை வந்து வாங்கிக்கிட்டேன். லாஸ்ட்டாக நான் எப்போ மார்க்கெட் போனேன் அப்படின்னா நவம்பர் மாதம் 1st week போனேன். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அப்போ தான் நான் வந்து லாஸ்ட்டாக மார்க்கெட் போயிட்டு வந்தேன். என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா தக்காளி 1 kg வாங்கியிருக்கிறேன், பல்லாரி 1 kg. தக்காளி வந்து 20 ரூபா, பல்லாரி வந்து 40 ரூபா. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 ரூபாய்க்கு, இஞ்சி 10 ரூபாய்க்கு, கொடமிளகாய் 1/2 கிலோ, வெண்டைக்காய் 1/2 கிலோ, கத்திரிக்காய் 1/2 கிலோ, பீன்ஸ் 1/2 கிலோ, அவரைக்காய் 1/2 கிலோ, கருவேப்பிலை வந்து 5 ரூபாய்க்கு, கீரைக்கட்டு வந்து 2 வாங்கியிருக்கு, ஒன்று வந்து 20 ரூபா. ஸோ டோட்டலாக 40 ரூபா. எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 200 ரூபாய்க்கு பில் ஆயிடுச்சு. தேங்காய் ஒன்று வாங்கினேன். இதுவும் கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் தான். இந்த வெஜிடபிள் வாங்குகிற கடையில் வந்து தேங்காய் கிடைக்காது. அவங்களும் எந்த கடையில் எது வச்சா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் பண்ணுறாங்க. தேங்காயோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா. இதே இது நான் மார்க்கெட்டு போயிருந்தேன் அப்படின்னா 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் மார்க்கெட்டுக்கு போய் இப்போ வெஜிடபிள் வாங்கியிருந்தேன் அப்படின்னா டோட்டலாக ஒரு 500 எடுத்துகிட்டு போவேன். உங்களுக்கு தெரியும் 500 காலி பண்ணிட்டு தான் வருவேன். மார்க்கெட்டுக்கு போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 3 வாரத்துக்கு அந்த 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸை வந்து என்னால் யூஸ் பண்ணியிருக்க முடியும். இப்போ 1 வாரத்துக்கு நான் தேவையானது வாங்கியிருக்கிறேன் இல்லையா? இதை எவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து எத்தனை நாளில் நான் வெஜிடபிள் வாங்குறேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேவிங்ஸை மட்டும் ஷேர் பண்ணால் எப்படி? உங்கள் சேவிங்ஸை வந்து சொல்ல வேண்டாமா? டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல். அவ்வளோ பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப லாங் கமெண்ட்டாக இருந்தாலும் ஷார்ட்டாக மட்டும் சொல்லி நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இல்லை சங்கர் துரை அப்படின்றவங்க அவங்களோட சேவிங்ஸாக 3545 ரூபா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் ரெகுலராக நம்மளோட ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சேவிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான். நீங்கள் மேலும் மேலும் சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததான் யார் அப்படின்னா சரிதா ரமேஷ். அவங்களோட சேவிங்ஸாக 3000 ரூபா வந்து பண்ணுறாங்க. அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து ஆர்டியாக பண்ணியிருக்கிறாங்க. ரியலி ஒரு குட் டெசிஷன் சிஸ்டர். இது மாதிரி தான் நம்மளோட தேவை என்னையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும். அடுத்தது யார் அப்படின்னா சங்கீதா சிவா. இவங்களோட கமெண்ட்டு, நானும் மந்த்லி வந்து 4500 ரூபா சேவ் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன ஒரு காரணத்துக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சேவ் பண்ணுறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது யாரோட கமெண்ட் அப்படின்னா ஷைலேகா ரெசிபி. இவங்களோட கமெண்ட்டு, என்னோடய டிசம்பர் மந்த் சேவிங்ஸ் வந்து 4300 ரூபா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கே, இவ்வளோலாம் என்னால் சேர்க்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. 500 ரூபா சேர்த்தாலும் அது உங்கள் பணம் தான், 50 ரூபா சேர்த்தாலும் உங்களோட சேவிங்ஸ் தான் அப்படின்றத நீங்கள் மொதல் உணருங்க. எல்லாருமே எடுத்தோடனேயும் 1000, 5000, 10000 அப்படின்லாம் யாராலையும் சேர்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களோட சேவிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்ததான் ஆதிஷா அவங்களோட கமெண்ட்டு, அவங்களோட சேவிங்ஸ் வந்து 1250 ரூபா. 500 ரூபா வந்து பஸ் காசில் சேவ் பண்ணேன், பேலன்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணினேன். இதை வந்து என்னோட ஜொல்லை திருப்புறதுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண போகிறேன் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு குட் சேவிங்ஸ் மெத்தட் தான்.
ஏன் அப்படின்னா இப்போ வந்து லேடிஸ் நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்குறாங்க, நம்மளோட பஸ் ஃபேர் அமௌண்ட்டை டெய்லி நம்ம பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு சேவிங்ஸாக எடுத்து வச்சா கூட மந்த் எண்டில் பார்க்கும்போது ஒரு 10 ரூபா அப் அண்ட் டவுனுக்கு 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதே இது ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள், 600 ரூபா உங்களோட சேவிங்ஸாக மாறி இருக்கும். ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ்லையும் இதே மாதிரி தான், நீங்கள் 5 ரூபா 10 ரூபான்னு போடுற காசு வந்து மாதத்தோட முடிவில் உங்களுக்கு 500 1000 ரூபா பெருசாக வளர்ந்துருக்கும். சேமிக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் மட்டும் நம்மளை சேமிக்க வச்சிடும். நிச்சயமாக நீங்கள் என்னால் முடியும், நான் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக மட்டும் இருந்து பாருங்களேன், உங்களால் சக்ஸஸிவாக சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். யாரோட கமெண்ட் அப்படின்னா கீர்த்திகா இவங்களோட கமெண்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சும்மா நான் பிளானிங்கே இல்லாமல் தான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன், என்னோட சேமிப்பு வந்து உண்டியலில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் சேமிக்க ஆரம்பித்தேன். இப்போ மாத கடைசியில் அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்கிட்ட 880 ரூபா இருக்குது, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சேர்க்க மட்டும் செய்யுங்க. சேமிப்புக்காக நீங்கள் உண்டியலில் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ போட்டீங்க அப்படின்னு சொல்லி மறந்துடணும். உங்களுக்கு வந்து என்றைக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாள் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் எவ்ரி மந்தில் நம்ம வந்து உண்டியலை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ரீசன். இதே ஞாபகத்தோடு அதாவது உண்டியலில் போடுறீங்க, ஒரு 2 நாள் கழித்து நம்ம தான் அந்த உண்டியலில் போட்டோம்ல, அந்த பணத்தை எடுத்து இதை வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணங்களை வந்து அழைப்பாய விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்றைக்குமே சேமிப்பு இருக்காது, கடன் மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு நம்ம சம்பாதிக்கும் அப்படின்றது முக்கியம் கிடையாது, வர்ற வருமானத்தில் எப்படி சிக்கனமாக இருந்து சேமிப்புக்கு எடுத்து வைக்கும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை உணர்ந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸஸ் வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோலையேவும் நான் உங்களுக்கு 4 விதமான சேவிங்ஸ் மெத்தடை வந்து ஷேர் பண்ணிட்டேன், இன்னொரு தனி வீடியோவில் எந்தெந்த சேவிங்ஸை எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்னொருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக வந்தவங்களுக்காக என்னோட கரண்ட் பில் வந்து வந்துருச்சு, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்க எல்லாமே தெலுங்கில் எழுதியிருக்கு, எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாது. ஸோ நான் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன், 838 ரூபா பில்லு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அதிசயம், நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இப்படி பில் வந்ததே கிடையாது. அதனால தான் என்னோட பட்ஜெட்டில் கூட 1500 ரூபா என்னோட கரண்ட் பில் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுக்கான ஒரே ரீசன், ரொம்ப கவனமாக இருந்து கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சதுனால மட்டும்தான் என்னோட கரண்ட் பில் குறைஞ்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படியெல்லாம் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னைக்கு உங்ககிட்ட என்னோட கரண்ட் பில் எப்போவுமே 1500 ரூபா தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேனோ அன்னையிலேருந்து, அதாவது நவம்பர் மாதம் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன், நவம்பர் டிசம்பர் இப்போ ஜனவரி இந்த 3 மாதமும் என்னோட கரண்ட் பில்லை நான் ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டேன். இதுக்கெல்லாம் இனி மார்ச் மாதத்துலேருந்து என்னோட கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமாக தான் வரும் எப்போவுமேவும், ஏன்னா இங்கே திருப்பதியில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பகல் நேரத்தில் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னோட கரண்ட் பில் எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோட கரண்ட் பில் வந்து 838 ரூபா வந்திருக்கு இல்லையா, நான் 850 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற 150 ரூபாயை எடுத்து அப்படியே என்னோட உண்டியலில் வந்து சேர்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி என்னோட உண்டியலில் வந்து அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு என்னோட 2 குழந்தைங்களுக்கும் அமௌண்ட் கொடுத்தாங்க, அதையும் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் அப்படியே என்னோட உண்டியலில் வந்து சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா இன்னைக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த சேவிங்ஸ் படி என்னோட சார்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்னா 30 ரூபீஸ் வந்து என்னோட பட்ஜெட்லேயே நான் கொண்டு வந்துட்டேன். அந்த 30 ரூபாயை எடுத்து அப்படியே என்னோட உண்டியலில் வந்து நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கே தெரியும் இந்த மாதத்தோட சேவிங்ஸ் சேலஞ்சோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்னால் எடுத்து வைக்க முடியாது, எனக்கு எப்படியெல்லாம் மாற்றி ஆனால் என்னால் 5000 எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும், அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். அதுலேயேவும் 100 ரூபாய் 200 ரூபாய் 250 அந்த மாதிரி பெரிய பிக் பிக் அமௌண்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பிக் பிக்காக போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட எவ்வளோ நான் பட்ஜெட் வந்து போட்டிருக்கிறேனோ அதில் முக்காவாசி பணம் வந்து முதலையே நான் வந்து என்னோடய சேவிங்ஸுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிற நாளில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னால் எப்படி முடியுமோ அப்படி தான் நான் பண்ணுவேன். இதே மாதிரி தான் சேவிங் சேலஞ்ச் கொடுக்கறது தான் என்னோடய வேலை, உங்களால் என்ன முடியும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், அதுபடி நீங்கள் சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பணத்தை சேர்க்க முடியும்.
அப்போ வரைக்கும் இந்த நாலு நாளைக்கு என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1st வந்து சிக்கன் வாங்கினோம், 100 ரூபீஸ் தான் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி ஊருக்கு போயிருந்ததுனால எங்களுக்கு மட்டும்தான் வாங்கினோம். ஸோ 100 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கிறோம், 1/2 kg தான் வாங்கினோம். 65 மசால் வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கினோம். நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே 5 ரூபி பாக்கெட்டில் தான் வாங்குவேன். நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அடுத்து கொரியாண்டர் பவுடர் ஒரு பாக்கெட் வாங்கினேன், 15 ரூபா. கொரியாண்டர் லீஃப் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினேன். தேங்காய் வந்து அடுத்த நாள் 1 வாங்கினேன், 30 ரூபா. ஸ்நாக்ஸ் வந்து 2 பேத்துக்கும் 4-5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன், 10 ரூபா. அடுத்து 3rd வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினதா இப்போ நான் காட்டியிருந்தேன் இல்லையா, 200 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கு. அடுத்து மட்டன் மசால், கரம் மசால், ரசம் பவுடர் எல்லாமே 5 ரூபா பாக்கெட்டில் தான் நான் வாங்குவேன். எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி போட்டிருக்கிறேன். இல்லாத ஐட்டம்ஸை டோட்டலாக மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டோம். ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு, ஒவ்வொரு வாரமும் இது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பூஸ்ட் வந்து ஒரு 4 பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். வாஷிங் லிக்யூடு வந்து நான் லாஸ்ட் டைம் டிமார்ட் போகும்போது வாங்காததுனால இப்போ வந்து நான் 10 ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் எப்போ போகிறேனோ அப்போ தான் லிக்யூட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ அந்த லிக்யூடோட அந்த பாக்கெட்டோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். வாஷிங் பவுடரும் 10 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். சில ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன், ஸோ பவுடரில் முக்கி வச்சுட்டு அடுத்து நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். அடுத்து இன்றைக்கு வந்து வத்தல் வாங்கினேன், அரிசி வந்து ஒரு 8 கிலோ வாங்கினேன். ஒவ்வொரு மாதமும் நான் இந்த மாதிரி தான் அரிசியை வந்து வாங்குவேன், பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் வாங்குவேன் அரிசி. முட்டை வந்து 6 முட்டை வந்து வாங்கியிருக்கிறேன், 6.5. ஸோ எனக்கு அரிசிக்கான பட்ஜெட்டில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 500 ரூபா வந்து கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் வாங்கினது வந்து 8 கிலோ தான் வாங்கியிருக்கிறேன். அப்போது பேலன்ஸ் வந்து 100 ரூபீஸ் இருக்குது இல்லையா, இந்த 100 ரூபீஸை எடுத்து அப்படியே என்னோடய சேவிங்ஸில் வந்து சேர்த்துருவேன். இந்த மாதிரி தான் நம்மளோட சேவிங்ஸை வந்து குட்டி குட்டியாகவும் மாற்றிக்கணும். நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி 100 ரூபா எடுத்து உண்டியில் போடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் போட முடியுமா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னு நினச்சி போட்டீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக போட முடியும். அதே மாதிரி தான் என்னோட சேமிப்பு மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி உணர்ந்து தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து நிறைய பேர் சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சேமிக்கிற பணத்தில் என்னென்னலாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் பிறக்கும்போது என்னோட பட்ஜெட்டை வந்து ப்ரீ பட்ஜெட் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுபடி கரண்ட் பில்லில் வந்து 1500 ரூபா கொடுத்துருக்குறேன். எனக்கு வந்த அமௌண்ட்டை இங்கே நோட் பண்ணேன். தான் பாலுக்கான அமௌண்ட்டும் நான் வந்து 1550 ரூபா போட்டிருக்கிறேன். லாஸ்ட் மந்த் வந்து ஊருக்கு போனதுனால இதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எனக்கு மிச்சமாகும். நான் வந்து என்றைக்கு பாலுக்கான அமௌண்ட்டை நான் பே பண்ணுறேனோ அன்னைக்கு நான் அதை வந்து நோட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ வந்து நான் சேவிங்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போவும் நான் கேட்குறத நீங்கள் பண்ணிடுங்க. அப்புறம் போனா இவர் இருந்துச்சா கரடி மாமா பாட்டு பாடுங்க. எங்க போறீங்க?